लागया सत्सरान्मिलितं येना तस्मै श्रीगुरुवे नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे वायोरनिलम् अमृतम् अदेतम् पस्मान्दम् शरीरम् ॐ कृतो स्मरं कृतं स्मर कृतो स्मर कृतं स्मर தற்காலிகமான இந்த உடல் தகனம் செய்யப்பட்டு சாம்பலாகட்டும், அதன் பிராணன் ஆகாயத்தோடு கலக்கட்டும். இறைவனான பிரபுவே, எனது யஜ்ஞங்களையெல்லாம் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் அவற்றின் பயனை அடைபவரும் தாங்களே ஆவீர். நான் தங்களுக்கு செய்திருப்பதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பிரார்த்தனை. நாம் ஈசோபனிஷதம் முடியக்கூடிய கடைசி இரண்டு ஸ்லோகங்கள் அந்த முடியக்கூடிய சமயத்தில் வந்திருக்கிறோம். அற்புதமான உபநிஷத்தோடைய பிரார்த்தனை பகவான் இடத்துல உபநிஷதம் அழகா பிரார்த்திக்குது. என்ன பார்த்து வேத மந்திரங்கள், ரிஷிகள், முனிவர்கள், இந்த வேதங்கள் எல்லாமே பர்சானிஃபிகேஷன். வேதங்கள்லாம் வந்து நம்ம வந்து பௌத்திகமானதான் நினைக்கூடாது. ஒரு ஒரு வேதங்களும் ஒரு ஒரு தேவதைகள், பர்சானிஃபிகேஷன், நபர்கள். அப்போ உபநிஷதங்கள் வேதங்கள்லாம் பிரார்த்தனை செய்யுது. ஏன்னா ஆத்மீக விஷயத்தில் எல்லாத்துக்குமே ஆத்மீகமான சரீரம் உண்டு, எதுவுமே பௌத்திகமானது கிடையாது. அப்போ இந்த ஈசோபனிஷதம் அழகாக பிரார்த்திக்குது, பகவானே இந்த உடல் தற்காலிகமானது, இது எரிந்து சாம்பலாகட்டும். இப்போ நம்ம அனைவரும் இதை கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கண் முன்னாடி எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. சிலரை புதைக்கிறாங்க, சிலரை எரிக்கிறாங்க இல்லையா? இது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது கொரோனா பேஷண்டாக இருந்தால் தூக்கி பிளாஸ்டிக் பேக்கில் கட்டி தூக்கி குப்பை மாதிரி வீசிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி தினம் தினம் எண்ணற்ற ஜீவராசிகள் பிறக்கிறார்கள், எண்ணற்ற ஜீவராசிகள் இறக்கிறாங்க. எத்தனையோ உயிரினங்கள் பிறக்குது, எவ்வளோ உயிரினங்கள் இறக்குது. இதுதான் கீதையிலும் கிருஷ்ணர் அழகாக சொல்றார், ஜாதசிகி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருத்தி சக தஸ்மாத் அபரிகாரத்தி நத்வம் சோதித்து மர்கசி. பிறக்கப்பட்ட அனைவருக்கும் மரணம் நிச்சயம். அப்ப இந்த உடல் என்றைக்கா இருந்தாலும் இந்த உடல் அழியக்கூடியதுதான். என்றைக்காக இருந்தாலும் இந்த உடலை விட்டு ஆத்மா பிரிந்தே ஆக வேண்டும். இந்த ஆத்மா இந்த உடலிருந்து பிரிந்தே ஆகணும். இது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் இறந்துருப்பாங்க. நம்ம எல்லாம் ஸ்மசானம் வரைக்கும் போயிருப்போம். அங்கெல்லாம் தத்துவம் கூட பேசுவோம். என்னங்க வாழ்க்கை, அவ்வளோதாங்க, இருக்கிற வரைக்கும் என்னத்தை பண்ணி சாதிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்னு நல்லா ஸ்மசானத்தில் வந்து தத்துவம் எல்லாம் பேசுவாங்க. இவ்வளோதாங்க வாழ்க்கை, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்கிறது இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறது இல்லை, இப்படி எல்லாம் தத்துவங்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் ஸ்மசானத்தை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த வைராக்கியம் போயிடும். திரும்பியும் பாவகாரியங்கள் புலம்பு விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்மசான வைராக்கியம் பேர். அந்த வைராக்கியம் ஸ்மசானத்தோடு சுடுகாடோடு போச்சு. அங்கே இருக்கும்போதெல்லாம் தத்துவம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே திரும்பியும் புலம்பு விஷயங்களில், பிற ஊர்களை கொன்று சாப்பிடுவது, பாவகாரியமான வாழ்க்கையை வாழ்வது, புலன்மை பிரதானன் வாழ்றது, இப்படி இந்த மாதிரி பாவகாரியம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் அந்த சரீரத்திலிருந்து விடுபடாமல் மீண்டும் பற்பல சரீரங்கள், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், பற்பல பிரிவிகளாக பிறந்து இறந்து கஷ்டப்படுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சர்க்கிள் சுரண்டுக்கிட்டே இருக்கு. அப்போது மகாபாரதத்தில் அற்புதமான ஒரு கேள்வி, யக்ஷ பிரக்ஷனம், யக்ஷராஜ் யக்ஷா வந்து தர்மராஜ்கிட்ட கேள்வி கேட்குறாரு, இந்த உலகத்திலே ஆச்சரியமான விஷயம் எது, இந்த உலகத்திலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, தினமும் ஜனங்க செத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஜனங்க பிறக்கிறாங்க இறக்குறாங்க, ஜன தினம் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு மரணம் வராது, அப்படியே வந்தாலும் நான் மரணத்தை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லையா, இதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அப்போ இந்த உடலானது என்றைக்கா இருந்தாலும் ஒன்று மண்ணோடு மண்ணாக போக கடவுது, இல்லாட்டி நெருப்பில் போய் சாம்பலாகும்.
சாம்பலாகி கடைசியில் ஒரு பானையில் கொடுப்பாங்க, அவ்வளோதான் நம்ம சரீரம். இந்த உடம்பு நெருப்பில் உள்ள பானையில் உள்ள சாம்பலாகி அவ்வளோதான். அப்போ உபநிஷத்தை என்ன சொல்லுது, இந்த உடம்பு தற்காலிகமானது தான். இதுதான் எல்லா ஆத்மீக வாழ்க்கையின் முதல் பாடமே. நாம் ஆத்மீக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் மனித சரீரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம், முதலும் முக்கியமானதும் நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா. அப்போ இந்த உடம்பு என்ன வேணாலும் ஆகலாம், இந்த உடம்பு என்ன வேணாலும் ஆகலாம், ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனால் எம்பெருமானே இந்த உடல் எரித்து சாம்பலாக போட்டும், பின் அதனுடைய பிராணன் ஆகாயத்தோடு கலக்கட்டும். இப்போ மூச்சு காற்று இருக்கு இல்லையா, காற்று தானே சுவாசம், பிராணத்தில் தான் உயிரே இருக்குது நமக்கு. மூச்சு நின்றுச்சுன்னா உயிர் பிரிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த உடம்பு பிராணன், இந்த நம்ம உடம்புக்குள்ள ஐந்து விதமான வாயு சுழண்டுகிட்டு இருக்கு. பிராணா அபானா வியூனா உதானா சமானா, ஐந்து விதமான வாயுக்களுடைய சுழற்சி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அப்போ ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்த உடனே அந்த வாயுக்கெல்லாம் காற்றோடு கலந்துடும். இந்த உடல் உள்ள காற்றுகள்லாம் இந்த அஞ்சு பூதம் பச்சி பூதசிய தேகசிய, நம்ம சரீரம் ஐந்து பூதங்களாலானது. அதனால இந்த உடல் மாண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஒன்று மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும், இல்லை நெருப்பில் போட்டு சாம்பலாக போயிடும் இல்லையா. இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வடநாட்டில் உண்டு அதெல்லாம், யாராவது எந்த ஒரு சமுதாயம் என்னென்னு தெரியும், ஒரு அனாதை பணமாக இறந்தாங்கன்னா அவனை தூக்கி கங்கையில் போட்டுருவாங்க. கங்கையில் போய் நீரோட நீராக மிதந்து போயிடும், கங்கையோடு போயிடும் அந்த சவம், டெட் பாடி. ஸோ இப்படி இந்த உடல் உள்ள பிராணன் வந்து காற்றோடு கலக்கட்டும். இறைவனே, எனது அன்பு பகவானே, பிரபுவே, யஜ்ஞங்களை எல்லாம் நான் செய்த யாகங்களை எல்லாம் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம இந்த மனுஷ வாழ்க்கையை யஜ்யம் செய்யறதுக்காக தான், யாகம் செய்யறதுக்கு தான். யஜ்யோவை விஷ்ணு, யாகம்னாலே விஷ்ணு வழிபடுறது. அப்போ இந்த யஜ்யம்ங்கிறது ஓரொரு ஜீவனும் ஓரொரு மனுஷனும் மனித குல தர்மமானது, மனித குலத்துக்குள்ளான தர்மம் யஜ்ய தான தவம், யாகங்கள் செய்வது, தானங்கள் செய்வது, தவங்கள் விரதங்களை அனுஷ்டிப்பது. இந்த மூன்றுமே அத்தியாவசியம், ஒருபோதும் துறக்கப்படக்கூடாது. நம் மனித வாழ்க்கையில் நாம் பக்குவம் அடைய வேண்டுமானால், பகவானுடைய திருநாட்டை அடைய வேண்டுமானால், பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டுமானால், யஜ்ய தான தவம் இதை மூன்றே நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிடக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும். அப்போ கலியுகத்துக்குண்டான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ரொம்ப எளிமையான யஜ்யம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை, கலியுகத்துக்குண்டான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம். கலோ தத் நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி, பகவான் ஹரியை கலியுகத்தில் வழிபடுவதற்கு மிகவும் எளிமையான பரிந்துரைக்கப்பட்ட முறை நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். பகவானும் கீதையில் அதே பறைசாற்றுகிறார், யஜ்யானாம் ஜபயஜ்யோஸ்மி, நான் யாகங்களிலேயே ஜபயாகமாக இருக்கிறேன் அர்ஜுனா, நான் யாகங்களிலேயே ஜபயாகமாக இருக்கிறேன். அப்போ யஜ்யம் என்றால் சங்கீர்த்தனம், யஜ்யம் என்றால் நாம யஜ்யம் ஜபயஜ்யம். இதுதான் இந்த குலத்துடைய தர்மம், கலியுகத்துடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம். இதுவே பாகவதம், பாகவதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. பாகவதத்தின் இறுதியில பாகவதத்தினுடைய கன்க்ளூஷன், அவருடைய சாரம் என்னது, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரநாசனம். இந்த நாம சங்கீர்த்தனம் செய்வதால் நாம் அனைத்து விதமான களங்கத்திலிருந்தும் பாவங்களிலிருந்து விடுபட்டு தூய்மை அடைந்தோம். மிக அற்புதமான ஒரு எளிமையான அற்புதமான முறை நம்மளை பரிசுத்தம் படுத்திக் கொள்வது, நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்வது. அப்ப இந்த நாம சங்கீர்த்தனங்கிற யஜ்யம் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. இதை கிருஷ்ணரும் கீதியில ஆணித்தளமாக அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, குறைந்தபட்சம் உணவு பற்றாக்குறைக்கு வேண்டியாவது ஒருத்தர் யாகம் செய்தே ஆகணும். அழகான ஒரு ஸ்லோகம், 3வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ. அன்னாத் பவந்தி பூதானி, இந்த உயிர்வாளிகளாகிய நாம எதை நம்பி இருக்கிறோம், நம்ம இப்ப எல்லாருமே உயிர் வாழ்றோம், எதை நம்பி இருக்கிறோம், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், போல்ட் நட்டு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, டயர் கம்பெனி, இதே நம்பியா இருக்கும். அண்ணா தானியம், அண்ணம் வேணும் நமக்கு. என்னதான் பெரிய பெரிய சாப்ட்வேர் கம்பெனி வந்தாலும் சாப்பிட்டாதான் வேலை பார்க்க முடியும் இல்லையா. என்ன பெரிய சாப்ட்வேர் கம்பெனி வந்தாலும் சரி, ஐடி பார்க் வந்தாலும் சரி, நான் டெக்னோ பார்க்ல ஒர்க் பண்றேன், இன்போஸ் திஸ் போஸ் தஸ் போஸ், நான் இன்போசிஸ் தஸ் போஸ், நம்ம என்ன பேசினாலும் நாம் அன்னத்தையே நம்பி வாழ்கின்றோம். அன்னாத் பவந்தி பூதானி, எல்லா ஜீவராசியிலும் அன்னத்தை நம்பி வாழும்.
ஒருவன் அசை உணவு சாப்பிட்றனா இருந்தா கூட அவன் வந்து வெறும் கறித்துண்டை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. அவன் தானியங்களும் காய்கறிகளும் பாலும் அத்தியாவசியமானது. அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவு அன்னம், தானியங்கள், காய்கறிகள், பால், பழம். விலங்குகளும் அதைத்தான் சாப்பிட்டு உயிர் வாழுது. விலங்குகள் உயிர் வாழ்னா கூட தானிய கழிவுகள், கீரை வகைகள், பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்டுதான் விலங்குகள் உயிர் வாழும். அப்ப எல்லா ஜீவராசி அண்ணா தவந்தி பூத்தானி, எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு அன்னம் தேவை. அப்ப எப்படி அன்னம் கிடைக்கும்? நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வளர்த்துக்கிட்டே போனா அன்னம் எனக்கு கிடைக்காது. நான் வந்து பேப்பர் காசு வேணா வாங்கிக்கலாம், இந்த நோட்டு பேப்பர் நோட் இருக்குல்ல, ரூபா நோட்டு, அதை அடிக்கடிக்கு வச்சுக்கலாம். பின்ன அதை அடிக்கடிக்கு வச்சுட்டு தானியத்தை வந்து பன்மடங்கு விலை கொடுத்து வாங்கலாம். எளிமையா வாங்க வேண்டிய உணவை ரசாயன கலவை போட்டு அதை பன்மடங்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சமுதாயத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இயற்கையில நாம இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவு அன்னாத் பவந்தி பூதானி, எல்லா உயிர் வாழ்க்கும் அன்னத்தையும் நம்பி இருக்கும். அன்னம் எப்படி கிடைக்கும்? தானியம் எப்படி வளரும்? பர்ஜன்யா தன்ன சம்பவ, மழை பொழியறதுனால. மழை பொழிந்தாதான், மழை பெய்தால்தான் தானியங்கள். மழை எப்படி பெய்யும்? மேலே யாராவது மோட்டரை வச்சு தண்ணி விடுறாங்களா என்ன? ஆஹா, மழைக்கு ஒரு தேவர் இருக்கார், இந்திரா. அப்ப அன்னாத்மவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ, நாம் தானியங்களை செழுமையான பசுமையான ஒரு நாட்டில் வாழ வேண்டுமானால் மழையை நம்பி இருக்கிறோம். மழை பொழிய வேண்டுமானால் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ, மழை பொழியும்னா யாகம் செய்யணும். யஜ்ஞம் செய்தாதான் மழை கிடைக்கும். மழை கிடைத்தாதான் தானியங்கள் கிடைக்கும். தானியம் கிடைத்தாதான் ஆரோக்கியமா வாழும். அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. அப்ப விதிக்கப்பட்ட கடமையை செய்து கொண்டு மனிதனாகப்பட்டவன் குறைந்தபட்சம் தன் வாழ்க்கை தேவைக்காகவாவது யாகம் செய்தே ஆகணும். ஒரு மனிதனும் யாகம் செய்யாம வாழ முடியாது. யஜ்ஞம் இல்லாம வாழ்ந்தால் அவன் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான் அர்ஜுனா. யாகத்துல பங்கு கொள்ளாதவன், யாகம் செய்யாதவன் திருடனே ஆவான். அப்போ திருடர்களும் பாவிகளுடைய சமுதாயம் எவ்வாறு சந்தோஷமா வாழ முடியுங்கிறதா பிரபுபாதருடைய கேள்வி. பிரபுபாதர் அழகா கேட்கிறாரு, உங்களுக்கு தேவை தானியங்கள், காய்கறிகள், பால், பழம். அதுக்கு வேண்டியாவது நீங்க நாம சங்கீர்த்தனை பண்ணிதா ஆகணும். அப்படி பண்ணவில்லை என்றால் பாவிகளுடைய சமுதாயமும் பின்பு திருடர்கள் கயவர்கள் நிறைந்த சமுதாயம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அதுதான் இப்ப நம்ம கண் கூட பார்க்கணும். இப்ப சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தொற்று வியாதிகள், இதுக்கெல்லாம் காரணம் நம் சங்கீர்த்தன இயக்கத்தை பெருமளவு செய்ய ஆரம்பிக்கும். இப்ப அங்கங்கு பக்தர்கள் செய்து கொண்டிருப்பதால் தான் இந்த அளவுக்கு நம்ம பழச்சிக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் எண்ணற்ற கோடான கோடி மக்கள் இன்றைக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால். இன்னைக்கும் ஏதோ ஒரு இந்த நிமிஷம் ஒரு நாட்டுல மங்களாரத்தி நடந்துகிட்டு இருக்கு. 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் நடக்குது. இப்போ ஒரு நாட்டுல மங்களாரத்தி நடந்துகிட்டு இருக்கும், இனி ஒரு இடத்துல கௌர ஆர்த்தி நடந்துகிட்டு இருக்கும், இனி ஒரு இடத்துல சயன ஆர்த்தி, ஏதோ ஒரு ஆர்த்தி எங்குனாலும் நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இஸ்கானுடைய தலைமையகம் ஸ்ரீதா மாயாப்பூர்ல 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் கேரளத்துல பல கோயில்களில் 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் உண்டு. இப்படி அங்கங்கு பக்தர்கள் நாம சங்கீர்த்தனங்கிற யாகம் செய்து கொண்டிருப்பதால் தான் அந்த பக்தருடைய காலடி, அந்த பக்தருடைய சுவடு, கால் சுவடு இந்த பூமியில பட்டு கொண்டிருப்பதால் தான், இன்னும் தூய்மையான பக்தர்களும் வைஷ்ணவர்களும் பிராமணர்களும் வாழ்வதால் தான் நம்ம இந்த அளவுக்காவது தானியங்களை பெற்றுக் கொண்டிருக்கோம். குறைந்தபட்சம் வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு வேண்டியாவது. ஆனா ஹரிநாமமானது நம்மை வீடு பேறு தரக்கூடியது. ஹரிநாமத்துடைய மகிமை என்னன்னா, நம்மளை இந்த ஜட வாழ்க்கையிலிருந்து விடுவித்து, துன்பகரமான பாவகரமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்து பகவானுடைய திருவடிகளை அடைய கொடுக்கும் அந்த பேரின்பத்தை, அந்த பரமபதத்தை நல்கக்கூடியது, வீடு பேற்றை நல்கக்கூடியது ஹரிநாமம். பகவான் மேல தூய்மையான அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை நல்கக்கூடியது, இதெல்லாம் ஹரிநாமத்துடைய மிக உன்னதமான இலக்கு. ஆனா குறைந்தபட்சம் நம் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வேண்டியாவது நாம் நாம சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை உலகம் முழுவதும் ஸ்தாபனம் செய்தார். இன்றைக்கும் லட்சான கோடான கோடி மக்கள்கள் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே. அது பகவானை மகிழ்விப்பதற்காக நாம சங்கீர்த்தனம் செய்து, வெறுமனே கலியுகத்துல வெறுமனே ரெண்டு கையும் உயர்த்தி பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்வதால் பகவான் திருப்தி அடைந்து விடுகிறார்.
அப்படி வெறுமனே நாம சங்கீர்த்தனம் செய்து அவர் திருப்தி அடையும் பொழுது யஸ்மின் துஷ்டே ஜகத் துஷ்டம், அவர் திருப்தி அடைந்தால் எல்லா தேவதைகளும் ரிஷிகளும் முனிவர்களும் கோடான கோடி தேவர்கள்லாம் திருப்தி அடைந்து விடுவார்கள். இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, நம்ம எந்த ஒரு தேவரையும் தனித்தனியா திருப்தி படுத்த வேண்டாம். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது பகவான் பேரானந்தம் அடைகிறார். அப்போ பிரபுவே எனது யஜ்யங்கள் எல்லாம் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்ன இறுதியில் அவற்றின் பயனை அடைபவரும் தாங்களே. போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிச்சதி. எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பாளர் பகவான். அப்ப நம்ம செய்யறதெல்லாம் குருவையும் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்துறதுதான். அது வெறுமனே நம்ம குருவையும் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்தும் போது நாம இயல்பாகவே திருப்தி அடைந்து விடுவோம். அதுதான் பக்தி யோகா. பக்தி யோகத்துடைய சிறப்பு என்னன்னா, நான் என் குருவை திருப்திப்படுத்த வேண்டும், நான் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்று செயல்படும் பொழுது, சேவையை செய்யும் பொழுது நான் பேரானந்தம் அடைகிறேன். இதுதான் பக்தியினுடைய மகத்துவம். பகவானுக்கு சேவனம் செய்ய செய்ய நான் பேரானந்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கேன், பகவானும் அதை அனுபவிக்கிறார். பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றமே பக்தி தோண்டி இருவரும் ஆனந்தம் அடைகிறார். பகவானும் ஆனந்தம் அடைகிறார், பக்தனும் பேரானந்தம் அடைகிறார். அதனால இறுதியில் அவற்றின் பயனை அடையப்போவரும் தாங்களே ஆவிர். நான் தங்களுக்கு செய்திருப்பதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் பகவான் மறக்க மாட்டார். தன் பக்தன் செய்த சேவனத்தை ஸ்வல்பம் அப்பியாசிய கொஞ்சம் செய்திருந்தா கூட ரொம்ப அழகா சொல்றார் கிருஷ்ணா கீதையில, நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பம் அப்பியச தர்மசே திராயதே மகதோபயாத். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. நாம் செய்யக்கூடிய பக்தி சேவையில நாம ஜபத்துல சங்கீர்த்தனத்துல எந்த ஒரு குறைவும் இழப்பும் கிடையாது. இம்முறையில் குறைவோ இழப்போ இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் கொஞ்சமா முயற்சி பண்ணா கூட மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவரை காக்கும். மிக பயங்கரமான ஆபத்து இந்த உலகத்துல எப்பவுமே ஆபத்து தான். பதம் பதம் யத்னி பதம் நதேஷாம், நாம வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஆபத்து தான். எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப ஹரிநாமம் நமக்கு அடைக்கலாம். பகவான் ஒருபோதும் தன் பக்தன் செய்த சேவைகளையும் சின்னதா செய்திருந்தா கூட பகவான் அதை மறக்க மாட்டார். ஸ்வல்பம் அப்பியசிய, ஸ்வல்பம்னா கொஞ்சம்தான், ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோபயா, மிக பயங்கரமான ஆபத்துன்னு ஒத்துருக்காப்பா. அதனால உபநேசத்தை அழகா பிரார்த்தனை பண்ணுது, பிரபு ஒருவேளை நான் இந்த உடலை விடும்போது உங்களை நினைக்க முடியுமோ தெரியலையே, இப்ப எதுக்காக இந்த பிரார்த்தனை, ஜீவாத்மாவுகிய நாம ஒருவேளை இந்த சரீரத்தை விடும்பொழுது பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்ய முடியாம போகலாம், பகவானுக்கு சேவனம் செய்ய முடியாம போகலாம், உடம்பெல்லாம் வந்து வாதம் வந்து படுத்து படுக்கையாயிடலாம், பின்பு தொண்டை அடைக்கலாம் பேச முடியாம, கபம் வந்து தொண்டை அடைக்கும். கபம் வாதம் பித்தம் மூன்று விதமான கலவைதான் இந்த உடம்பு, கப வாத பித்தம். அப்ப சில நேரம் கபம் வந்து தொண்டை அடைக்கலாம், பேச முடியாது, ஜபிக்க முடியாது, பாட முடியாது, பின்ன நடக்க முடியாது, தலையெல்லாம் சுத்தி படுத்த படுக்கையா இருக்கலாம். அந்த நேரத்துல என்னால உங்களுடைய நாமத்தை உச்சரிக்க முடியுமோ தெரியலையே பிரபு. அதனால இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பிரார்த்தனை தான் குலசேகர ஆழ்வார், ஒரு அற்புதமான ஒரு பக்தர். ஸ்ரீ சம்பிரதாயத்துல 12 ஆழ்வார்கள் ஒருத்தர் ராஜா குலசேகர், குலசேகர ஆழ்வார். முகுந்தமால ஸ்தோத்திரம் அற்புதமான ஒரு சாஸ்திரம். முகுந்தமாலை ஸ்தோத்திரத்துல குலசேகர ஆழ்வார் அற்புதமா பகவானை குறித்து பாடியிருக்காரு எண்ணற்ற பாடல்கள். அதுல ஒரு பாட்டுல இதே போல குலசேகர ஆழ்வார்னு பிரார்த்தனை செய்யறாரு, பிரபு ஒருவேளை அந்த மரணத்தின் சம்பவிக்கக்கூடிய சமயத்துல என்னால் உங்களை நினைக்க முடியுமோ, அப்ப இதெல்லாம் நடக்கலாம் என் உடம்புல, என் உடம்பு நடக்க முடியாம போகலாம், உங்களை பார்க்க முடியாம போகலாம், பேச முடியாம போகலாம், உயிர் மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு செயலும் செயலிலிருந்து விடலாம். இந்த உடம்பே, இது உடம்பு ஒரு கருவி தானே, இந்த உடம்பு ஒரு மெஷின் தான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூத்தானி யந்திர ரூடானி மாயா. இந்த உடம்பு ஒரு யந்திரம் தான், யந்திரம் எப்ப வேணாலும் செயலிழந்து போகலாம். இந்த யந்திரமானது எப்பொழுதும் எப்ப வேணாலும் செயலிழந்து போகலாம். அதனால அப்பைக்கு இப்பவே நான் பிரார்த்திக்கிறேன், ஒருவேளை என் மரண காலத்துல என்னால உங்களை நினைக்க முடியுமோ தெரியல, எப்பெருமானே கிருஷ்ணா கேசவா புருஷோத்தமா, அப்பொழுது உங்க நாமத்தை என்னால சொல்ல முடியுமோ தெரியல, இப்ப நான் சொல்லிடுறேன் பிரபு அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இதுதான் ஒரு பக்தனுடைய சரணாகதி. ஒரு பக்தன் தனக்கு எப்ப வேணாலும் மரணம் ஏற்படலாங்கிறதுல தெளிவா இருக்கு. அதனால கிருஷ்ண பக்திங்கிறது அவசர காலமும் அத்தியாவசியமான ஒன்று. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அத்தியாவசியமான அவசரமான ஒன்று. எனி டைம் எப்போ வேணால் இந்த உடலை நாம் தயாராக, உடலை விடுறதுக்கு தயாராக இருக்கும்.
அப்போ நாம் தொடர்ந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண பண்ண ஒருவேளை நமக்கு மரணம் சம்பவிக்கூடிய நேரத்தில் நம்மளால் பகவானை நினைக்க முடியாமல் கூட போகலாம். அப்போ பகவான் ஒருபோதும் அந்த சேவையை மறந்துட மாட்டார். அதனால தான் பிரபுபாதர் வந்து விதவிதமான சேவைகள் நமக்கு கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பின்ன பகவானுக்கு ஆரத்தி செய்வது, மாலைகள் தொடுப்பது, போகாசனுக்கு பகவானுக்கு பிரசாத நிவேதனம் செய்வது, பக்தரோட சங்கத்தில் இருப்பது, வைஷ்ணவருக்கு சேவனம் பண்றது, கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது, சிரவணம், சிரவணம் மிக மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம சிந்தனை, மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் கிருஷ்ண மயமா, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வு நாம் நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்ப குலசேகர ஆழ்வாரே அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா திகழ்ந்தார். குலசேகர ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்ல ஒருத்தர், கொல்லி நாட்டினுடைய அதாவது சேர மன்னன், சேரகுல திலகம், சேர மன்னன், சேர நாட்டுக்கு மன்னராக இருந்தார். தமிழகத்தில் திராவிடத்தை மூன்று பெரும் அரசாட்சி மன்னர்கள் ஆண்டு வந்தார், சேர சோழ பாண்டியன். உறையூர், உறையூர் வந்து சோழர்களுடைய தலைநகரம், திருச்சி உறையூர் இருக்கு இல்லையா, அந்த உறையூர் வந்து சோழர்களுடைய தலைநகரம், மதுரை பாண்டியருடைய தலைநகரம், கொல்லிமலை என்று இருக்கு, இப்போ கொல்லம், கேரளா இருக்கக்கூடிய கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் அது வந்து சேரர்களுடைய தலைநகரம். அந்த கொல்லிமலைக்கு தலைநகராக திறந்த குலசேகர ராஜா குலசேகரா அற்புதமாக ஆண்டு வந்தார். அவருடைய ராஜ்யம் வந்து இங்கே உறையூர் சோழ மண்டலம் உறையூர் வரை தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணியிருந்தார். கேரளத்தில் கொல்லிமலையிலிருந்து கொல்லத்திலிருந்து ஆரம்பித்து திருச்சி உறையூர் பக்கம் தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணியிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சக்கரவர்த்தியம். ஆனால் அதெல்லாம் வெறுமனே ஒரு கடமையாக மட்டும்தான் செய்தார். அவருடைய சிந்தனை மனதெல்லாம் வந்து எப்போ நான் வந்து திருப்பதியில் போய் பாலாஜியை சேவிக்க போகிறேன், எப்போ நான் ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதரை சேவிக்க போகிறேன், எப்போ நான் எம்பெருமான் காஞ்சிபுரத்தில் போய் பெரிய பெருமாளை சேவிக்க போகிறேன், வரதராஜ பெருமாளை, ஒவ்வொரு நாளும் பகவானுடைய திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போகணும், பகவானுடைய திருவடிகளை சேவிக்கணும், வைஷ்ணவருக்கு சேவனை பண்ணணும், இதே சிந்தனை தான். மன்னனுக்கு அரசியல் விவகாரத்திலேயோ இல்லை பௌதிக விஷயங்கள்லையோ இல்லை ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிப்பில் துளி கூட எண்ணம் கிடையாது. முதல்ல அவர் இந்த சரீரமாகவே தன்னை நினைக்கல, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, நான் இறைவனுடைய சேவகன், இதெல்லாம் பொய் தோற்றம், மாயை. இந்த ராஜ்யமும் அரசும் பரிபாலனங்களும் அரண்மனைகளும் மாட மாளிகை, என்னுடைய அரண்மனை மாட மாளிகைகள் ராஜ்யம் பரிபாலனங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் தற்காலிகமானது, இந்த உடலும் தற்காலிகமானது, என் ஆத்மா ஒன்றே நிரந்தரமானது, இந்த ஆத்மாவானது இறைவனுடைய சேவகனான். அப்போ நான் இந்த சரீரம், இந்த மனித சரீரம் எம்பெருமானுக்கு சேவை செய்வதற்கு, பெருமாள் கிருஷ்ணருக்கு சேவனை பண்ணுறதுக்காகவே. அப்போ ஓரொரு நாளும் அவர் ராஜா ரொம்ப உற்சாகமாக இருப்பார், இன்னைக்கு நான் திருப்பதி போய் வெங்கடேச பெருமாளை சேவிச்சிட மாட்டேனா, இன்னைக்கு நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதரை சேவிச்சிட மாட்டேன், ஓரொரு நாளும் பெருமாளை சேவிக்கிறது அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருப்பார். இப்போ மந்திரிகள்லாம் பார்த்தாங்க, ராஜா வந்து ஒவ்வொரு நாளும் இப்படியே இருக்காரே, ஒரு நாள் ஏதோ ராஜ்யத்தை விட்டு போயிட்டே என்ன பண்ணுறது, இந்த ராஜா குலசேகராக தான் இந்த நாட்டை கட்டி காத்து ஆண்டு வர்றாரு, சேர மண்டலத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கிறாரு, ஒருவேளை ஒரு விட்டு போயிட்டா என்ன ஆகும். இப்போ ராஜாவோ எப்போவுமே கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கிறாரு, எப்போ வெளியே போயிடுவார், எப்போ வந்து ராஜ்யத்தை விட்டு போயிடுவாரா தெரியல. தினம் தினம் காலையில் எழுந்திருச்சா இன்றைக்கி நான் சீனிவாச பெருமாளை சேவிக்கணும், ரங்கநாதனை போய் சேவிக்கணும், இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறார். என்னைக்கா விட்டு போயிடுவாரோன்னு ஒரு பயம் வந்தது இந்த மந்திரிகளுக்கெல்லாம். அப்போ இவங்கள்லாம் ஒரு திட்டம் போட்டாங்க, இப்போ ராஜா யாத்திரை எப்போனாலும் யாத்திரை போயிடலாம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் அந்த உள்ள வந்து அந்த ஒரு வேகம், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு உற்சாகம், நான் போய் பகவானை சேவிக்கணும் அந்த உணர்வுலேயே இருக்கார். அதனால எனி டைம் எப்போ வேணாலும் அவர் போயிடலாம். அப்போ அவருடைய சிந்தனையை மாற்றணும், இந்த மாதிரி யாத்திரை போகிறது, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறதுக்கு மன்னர் வந்து பேராவல் கொண்டிருக்கிறாரு, அவருடைய சிந்தனையை அதுலேருந்து மாற்றணும்னா அவரை வேற ஏதோ விஷயத்தில் செயல்படுத்தணும். ஆனால் ராஜாவும் வேற எந்த பௌதிக விஷயங்களையும் ஈடுபட தயாராகல. அப்போ இந்த மந்திரிகள்லாம் ஒரு பெரும் திட்டம் போட்டாங்க, நிறைய அடியார்களை வரவேற்றாங்க தங்களுடைய அரண்மனைக்கு, ராஜாவுடைய சபைக்கு நிறைய வைஷ்ணவர்கள், நிறைய பக்தர்கள், பாகவதர்கள்லாம் வரவேற்றாங்க. பாகவதர்களை பார்த்த உடனே ராஜாவுக்கு யாத்திரை போறதெல்லாம் மறந்துடுவார். ஏன்னா பாகவதனுக்கு சேவனம் பண்றதும் பகவானுக்கு சேவனம் பண்றதும் வேறு வேறு அல்ல, பக்தனை சேவித்தாலே பகவானை சேவித்தது, அதை விட உயர்ந்தது வைஷ்ணவரை சேவிக்கிறது. ஒரு ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு சேவனம் பண்றதுங்கிறது பெருமாளுக்கே ஏற்றம் தரக்கூடிய, பெருமாளும் ரொம்ப திருப்தி அடைவார். நேற்று நான் பார்த்தோம் இல்லையா ராமாயணத்துல
ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மகாதேவரை வழிபட்டிருக்காரு, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், எண்ணற்ற முனிவர்களின் ரிஷிகளையும் பகவான் வழிபட்டார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அப்ப தன்னை விட தன் பக்தனை வழிபடும் போது பகவான் பேராவல் கொள்வார். ஏன்னா பக்தர்கள் எப்பொழுதுமே பகவான் தன் ஹிரதயத்துல சுமந்துகிட்டு இருக்காங்க. ஓரொரு வைஷ்ணவரும் தன் ஹிரதயத்துல பகவான சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால பக்தனை பூஜிப்பது பெருமாளுக்கு பேரானந்தம் தரக்கூடியது. அப்ப எண்ணற்ற வைஷ்ணவர்கள் சபைக்கு வரவும் ராஜா பேரானந்தம் அடைஞ்சார். பின்ன வைஷ்ணவருக்கு சேவையில தன்னையே மறந்து போனார். இப்ப ஸ்ரீரங்கம் போறத மறந்தாரு, திருப்பதி போறத மறந்தாரு, காஞ்சிபுரம் எல்லா தேசங்க திவ்ய தேச யாத்திரை போறதெல்லாம் மறந்தாரு, வைஷ்ணவருக்கு சேவனம் பண்ணார். எண்ணற்ற வைஷ்ணவர்கள், ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்கள் வருவாங்க. ராஜாவுடைய அரண்மனையில அழகான ஒரு ராமச்சந்திர விக்கிரகம், சீதாராம் லக்ஷ்மண ஹனுமன் சமேத அற்புதமான ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு தன்னுடைய கரங்களாலே அலங்காரம் செய்து ஆபரணங்கள்லாம் சூடி அழகு பார்ப்பார். தினமும் பூஜைகளும் தபங்களும் விரதங்களும் கீர்த்தனங்களும் பாடுவார். எப்பவுமே ராம கதை, ராமர் கதையில அவ்வளோ ஒரு ஆனந்தம். குலசேகர ஆழ்வார், ராஜா குலசேகரா, எப்பவுமே ராமாயணத்துடைய கதைகளை கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்படி எண்ணற்ற அடியார்கள் வர ஆரம்பிச்ச உடனே அடியார்கள்ட்ட இருந்து கதை கேட்க ஆரம்பிச்சார். நிறைய வைஷ்ணவர்களா வந்து ராமாயணம் கதை சொல்லுவாங்க. அப்ப ராமாயணம் கதையை கேட்கும் போது தன்னையே மறந்துடுவார். இப்ப நம்ம கூட கதை கேட்கிறோம், ஆனா தூங்கிடுவோம். இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஒண்ணு கதை கேட்டா தூங்குவோம், இல்ல நம்ம இங்க இருப்போம், நம்ம உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும், நம்ம மைண்ட் எல்லாம் இங்க இருக்காது. மனசு ஒரு பக்கம் இருக்கும், புத்தி ஒரு பக்கம் இருக்கும், உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும். இங்கிலீஷ்ல கூட ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். என் உடம்பு இங்க இருக்குது, ஆனா நான் இங்க இல்லை. அஜிதோ அவங்க வந்துருவாங்களோ, இவங்க வந்துருவாங்களோ, அங்க போகணுமே, இங்க போகணுமே, இப்படி எல்லாம் மனது வந்து அலைப்பாய்ந்து கொண்டேன். ஆனா ராஜா குலசேகர கதை கேட்கும் போது அந்த ராமாயணத்தோடு அப்படியே இணைந்து விடுவார், ராமாயணத்தோடு ஒன்றி விடுவார், ராமலீலையில் தன்னை அப்படியே ஒருமித்துக் கொள்வார். அந்த தண்டகாரண்ய வனமும் ராமர் லக்ஷ்மண சீதாதேவி அவங்களோடு அப்படியே தன் உடலால சிந்தனையால மனதால அப்படியே ஒன்றி விடுவார், தன்னையே மறந்துடுவார் ராமாயணம் கேட்கும்போது. ஒவ்வொரு நாளும் வைஷ்ணவர் வந்து ராமாயணம் கதை சொல்லும் போது தன்னையே மறந்ததுல பேரானந்தம் அடைவார், மறந்தே போல்வார். இந்த நான் ஒரு ராஜாங்கிறத மறந்துடுவார். பிரஜைகள்லாம், மன்னனும் பிரஜைகளும் மந்திரிகள்லாம் உட்காந்து ராமர் கதை கேட்பாங்க. தினமும் பெரும் விழா, நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ண கதா, ஹரிநாம சங்கீர்த்தனம், கிருஷ்ண கதா, பிரசாத விநியோகம், இதுதான் இஸ்கானுடைய ப்ரோக்ராம். நாம சங்கீர்த்தனம், தென் கிருஷ்ண கதா, ஹரிகதா, தென் பிரசாத விநியோகம். இது ராஜாவுடைய அரண்மனையில தினமும் தினமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ராஜா பாகவதர் வந்து ராமாயண கதை சொல்லுவாங்க. அப்புறம் பிரசாதம், எல்லோருக்கும் பிரசாத விநியோகம் செய்வார். பிரஜைகள்லாம் வந்து தங்களே மறந்து ராமாயண கதையை கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பாகவதர் வந்து ராமாயண கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏ கதை சொல்லும்போது பாகவதரும் தன்னை மறந்தாரு, எல்லாரும் தன்னை மறந்து அந்த கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜா குலசேகரா முற்றிலும் தன்னை மறந்தார். அப்போ அந்த கதையில் அழகா சொல்றார் அந்த பிராமணர், தண்டகாரண்ய வனத்துல பஞ்சவடியில பிரபு ராமச்சந்திரர் சீதா மாதாவோடு லக்ஷ்மணனோடும் அமர்ந்திருக்கார். ஒரு அழகான பாறையில சீதா மாதாவ பக்கத்துல ராமர் அமர்ந்திருக்காரு, லக்ஷ்மணன் நின்றுருக்கார். அப்ப ஆகாச மார்க்கமாக ராமனுடைய சகோதரி சூர்பனகா, சூர்பனகா பாக்குறதுக்கு அந்த இப்போ உள்ள மாடர்ன் கேர்ள்ஸ் மாதிரி இருப்பாங்க. தலைமுடியெல்லாம் செம்பு கம்பி அடிச்சு, செம்பு கம்பி மாதிரி பட்டையெல்லாம் தீட்டி, அப்புறம் நகைலாம் கூர்மையான நகை வச்சு டூடக்ஸ் எல்லாம் அடிச்சு, அப்புறம் கண்ணெல்லாம் வந்து கண்டகட்ட இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூர்பனகாவுடைய ரூபம். அப்படி சூர்பனகா என்ன பண்ணா, ஆகாச மார்க்கமாக பறந்து போனா அவன் ராமரை பார்த்த உடனே அவள் அழகுல மயங்கும், ராமருடைய அழகுல மயங்கும். அப்படி தோள்கள்லாம் பறந்து விரிந்து பறந்த தோள்கள். அதனாலதான் கம்பர் ராமாயணத்துல கம்பர் சொல்வாரு, ராமருடைய தோளை கண்டான், தோளை கண்டான், முகம் கண்டான், மலரக் கண்டான், மலர் தாமரை இதழ் போன்ற முகம், பறந்து விரிந்த தோள்கள், நீண்ட உடைவாள், வால் கண்டான், வாளை கண்டான், திருவடி கண்டான், சேவடி, பகவானுடைய தாமரை திருவடியை சேவிப்போம், அவருக்கு சேவனம் செய்வோம். இப்படி ஒரு பேர் அழகு, அழகுன்னா ராமர் அப்படி ஒரு அழகு. ராமருடைய அழகுல சூர்பனகா மயங்கணும், அப்படியே தன்னை ஒரு பேரழகியாக மாத்திக்கிட்டு அப்படியே கீழே இறங்கினா. இறங்கி வந்து ராமரை பார்த்தனே, ஓ மானிடா, நீ இந்த வனத்தினுடைய சக்கரவர்த்தி போல அழகா இருக்கிறாய், நானும் இந்த வனத்தினுடைய ராணி, இந்த வனமே என் கட்டுப்பாட்டில் இருக்கு, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயானால் நாம் இருவரும் இந்த வனத்தில் உல்லாசமாக வாழலாம்னா சூர்பனகா. இப்போ ராமர் சொன்னாரு, ஓ பேரழகி, உண்மையாலுமே ரொம்ப அழகா தான் இருக்கு, உன் நீண்ட கூந்தலும் தாமரை போன்ற கண்களும் மெல்லிடையும் என்னை வசீகரிக்கும், ஆனா என்ன பண்றது,
நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேனே, ஒன்று பண்ணு, என் கூட ஒரு பையன் வந்திருக்கான் பாத்தியா, அவன் வந்து அவன் மனைவியோட வரல, நீ அவனை அப்ரோச் பண்ணு. ராவர் என்ன பண்ணாரு, சூர்பனகையே லக்ஷ்மி நாட்டை அடிச்சுக்கிட்டேன். சூர்பனகா லக்ஷ்மி நாட்டை போனான். லக்ஷ்மணனை பார்த்தோன்னா அவரும் அப்படி ஒரு அழகு, சூரியனை போல தேஜஸ், லக்ஷ்மணனுடைய உடல்ல சூரியனிலிருந்து சூரியனை போல தேஜஸும், கண்களெல்லாம் தாமரை இதழ் மாதிரி பறந்து விரிந்த தோள்களும், நீண்ட புஜங்களும், அப்படி ஒரு ராஜானு பாகவதா லக்ஷ்மணன் நின்றுட்டு இருந்தார். லக்ஷ்மணனை பார்த்தோன்னே, ஓ மானிடனே, நான் இவ்வனத்தின் ராணி, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயானால் நாம் இருவரும் இவ்வனத்தில் உல்லாசமாக உலா வரலாம். அப்ப அவர் சொன்ன, லக்ஷ்மணா நீ ஒரு முட்டாள், நான் என்ன நினைச்ச உன்னை பெரிய புத்திசாலி நினைச்ச, நீ ஒரு முட்டாளா இருக்கிய, நானும் ராமனுடைய சேவகன், சேவகனை கல்யாணம் பண்ணி நீ என்ன சந்தோஷம் அனுபவிக்க போற, எஜமானனில் கல்யாணம் பண்ணணும், நீ ராவனை கல்யாணம் பண்ணுறதா நல்லதுன்னு ராமன் அனுப்பிச்சுட்டு. இப்ப திரும்பி சூர்பனகா ராமன் இடத்துல வந்தான். ராமன் திரும்பி லக்ஷ்மணிட்ட இப்படியே ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் சூர்பனை கூட விளையாடவும் அவளுக்கு கோபம் வந்தது, கண்ணெல்லாம் செவந்து செவந்து தன்னுடைய சுயரூபத்துல வந்து, ஏ மாநிலர்களே, என்னென்ன பைத்தியக்காரி நினைச்சிங்களா, இந்த ஒல்லி குச்சி பொண்ணு இருக்காரு, இவன் தான் பெரிய அழகாயவோ, சீதையை பார்த்து சொல்றாவோ, சீதா மாதா அழகின் சொரூபம், சீதையை பார்த்து சொன்னா இவன் என்ன இப்படி ஒல்லி குச்சி மாதிரி ஒட்டர குச்சி மாதிரி இருக்கிறா, இவன் பெரிய அழகுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஓ அப்படியா, இப்ப நான் என்ன பண்றப்பார், இவளை கொண்டு நான் ரத்தத்தை குடிப்பேன், இவளை கொண்டு ரத்தத்தை கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் நான் அபகரிப்பேன் அப்படின்னு சூர்பனகா சீதையை நோக்கி விரைந்து வந்தான். இந்த கதைய பாகவதர் அந்த சபையில சொல்றார், குலசேகர ஆழ்வாருடைய ஆச்சாரியர் ராஜா, குலசேகரோடைய அரண்மனை ராஜா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். சூர்பனகா என்ன பண்ணா, நேரா வந்தா சீதையை பிடிக்கிறது. ராமருடைய கண்கள்லாம் சிறந்து, லக்ஷ்மணா இனியும் பொறுத்து கொள்ள முடியாது, இந்த அரக்கிக்கு தக்க ஒரு பாடம் புகட்டு, இவளை அங்கீகாரம் செய்து விடுனர். அதாவது பெண்ணை கொள்றதுங்கிறது ஒரு அதர்மம், தர்மம் அல்ல. ஒரு சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட ராஜாவது பெண்களை கொல்ல மாட்டான். இவ ஒரு ராட்சசியா போயிட்டா ஒரு பெண்ணா போயிட்டாளே, அதனால் இவளை கொல்ல வேண்டாம், இவளுடைய அங்கத்தை நீ ஈனம் செய்துவிடு, அங்ககீனம் செய்துவிடுன. லக்ஷ்மணன் காத்துக்கிட்டு இருக்கா ராமர்ட்டு இந்த ஆர்டர் வரணும், ராமருடைய கட்டளைக்காக காத்து, லக்ஷ்மண் ராமர் லக்ஷ்மணா அவளை அங்கீகாரம் செய்து சொல்லி முடிச்ச உடைவாள் உருவம், லக்ஷ்மண் சரக்கன் உடைவாள் உருவம், பட்டார் 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 மூக்கெல்லாம் அறுத்து விட்டார், மூக்கெல்லாம் கட்டாய் ரத்தம் சொட்ட சொட்ட, அந்த காடே அதிர்ற அளவுக்கு ஒரு பேர் இடி இடிச்ச மாதிரி கத்துனா, பயங்கரமா கத்தி அந்த காடு போல அலறி ஓட ஆரம்பிச்சா. சூர்பனக ரத்தம் சொட்ட சொட்ட மூக்கள் இருந்தெல்லாம் ரத்தம் வலியுது. அதான் இப்ப மகாராஷ்டிரால நாசிக்னு ஒரு இடம், அந்த இடத்துலதான் இந்த லீலை நடந்து, நாசிக் மூக்கு அறுபட்ட இடம். சூர்பனகா காத்தி அலறி ஓடுனா காடு பூரா, நேரா ஓடுனா எங்க, அவருடைய சகோதரன் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த தண்டகா ஜனஸ்தானத்துல, தண்டகாரண்ய வனத்துல அவங்க சகோதரர் ரெண்டு பேர் இருக்காங்க, கரண் தூஷன், பயங்கரமான ராட்சஸ், 16,000 ராட்சஸ அணிகளோடு கூடி கொண்டு இருக்காங்க. அந்த வனத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிட்டு கரணும் தூஷனும் பெரும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரனுடைய சபைக்கு ஓடி வந்தா